இருக்கீங்க. இன்னைக்கு நாம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போறோம். பஃப் பேஸ்ட்ரி ஷீட் இருக்குல்லையா, அதை வச்சு நம்ம பஃப் பண்ணாம அதுல சீஸ் போட்டு நமக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸை போட்டு நம்ம பேக் பண்ணி எடுக்க போறோம். இது வந்து டீ டைமுக்கு ரொம்ப ஆப்டான ஸ்நாக். இது வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த ஸ்நாக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். ஒரு அகலமான பவுல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் மிளகு இருக்கு இல்லையா, அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக இடித்து அதை ஒரு அரை டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறங்க. சேர்த்ததுக்கப்புறம் இது மூணையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடுங்க. முட்டையை இந்த மாதிரி நல்லா அடித்ததுக்கப்புறம் இதில் நான் வந்து பாமஜான் சீஸ் வந்து 5 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்ததுக்கப்புறம் அதையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் இதில் வந்து ரிக்கோட்டா சீஸ் சேர்க்க போகிறோம். இந்த சீஸ் சேர்த்து பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி நம்ம வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரிக்கோட்டா சீஸ் சேர்த்ததுக்கப்புறம் இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது நமக்கு இந்த பால்கோவா இருக்கு இல்லையா, அந்த பதத்துக்கு நமக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நான் இதில் வந்து பேசில் லீவ்ஸை வந்து சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மின்ட் லீவ் சேர்க்கலாம். கொரியாண்டர் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருங்க. இப்போ நான் இதுக்கு செரி டொமேட்டோஸும் பேசில் லீஃபையும் தான் நான் டாப்பிங்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் செரி டொமேட்டோ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம். பேசில் லீஃப் இதை தான் நான் சேர்க்க போகிறேன். இந்த செரி டொமேட்டோ இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ நம்ம வந்து ரெடிமேட் பஃப் பேஸ்ட்ரி ஷீட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கொஞ்ச நேரம் வெளியே வச்சிட்டிங்கன்னா, ரூம் டெம்பரேச்சரில் வச்சிட்டிங்கன்னா அது வந்து நமக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணுற அளவுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக வந்துடும். நான் ஆல்ரெடி இந்த பஃப் பேஸ்ட்ரி வந்து வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து லைட்டாக ரோல் பண்ணி கொஞ்சம் விரிச்சு விட்டுக்கிறங்க. விரிச்சு விட்டதுக்கப்புறம் எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரேயில் முதல்ல இதை ப்ளேஸ் பண்ணிக்கிறங்க. இந்த மாதிரி நல்லா ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு உடன் ஸ்பேச்சுலாக எடுத்துக்கிறங்க. எடுத்துட்டு 1 இன்ச் கேப் விட்டு ஒரு பார்டர் மாதிரி சுற்றி வர போட்டு விட்ருங்க. ஏன்னா அந்த பஃப் பேஸ்ட்ரி ஷீட் வந்து நமக்கு செவ்வக ஷேப்பில் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த ரெக்டாங்கிளில் இருக்கிறதுல இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பார்டர் போட்டு விட்டுக்கிறங்க. ஆனால் ஃபுல்லாக அந்த மாவு வந்து கட் பண்ணி விட்டுறாதீங்க, அது வந்து ஜாயிண்டில் தான் இருக்கணும். இப்போ இந்த கட் பண்ணி விட்டுருக்க அந்த பார்டருக்கு இன்சைடு நம்ம அந்த சீஸ் மிக்சரை வச்சு இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கிறோம். இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த முன்னாடி பார்டர் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அதில் இருக்க அந்த மாவை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுரும். அதாவது நம்ம வந்து ஒரு பாத்தி மாதிரி கட்டி விட்டுரும். அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகி நமக்கு வெளியே வந்துடக்கூடாது. ஸோ ஒரு பாக்கெட் மாதிரி நம்ம இந்த மாதிரி கட்டி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் மடக்கி விட்டாலே போதும், அதை வந்து ஈஸியாக அதில் வந்து செட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கும் போதே எங்கள் ஓவனை 400 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இதில் நான் குட்டி குட்டியாக நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருந்த அந்த டொமேட்டோஸை ஃபுல்லாக நான் இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு அதை பேசி லீஃப் வந்து பேக் பண்ணும்போது வைக்கலாம். அப்படி இல்லை பேக் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஓவனில் 400 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு 20 நிமிஷம் வச்சு எடுக்கலாம். வச்சு எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி அழகான நமக்கு வந்து ஒரு பேசில் டொமேட்டோ டார்ட் ரெடி ஆயிரும். இதை நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்கு கொடுக்கலாம், இல்லை லஞ்ச் டைமில் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லைனா சூப்போடு கூட நீங்கள் இதை அதில் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, டிஃப்ரெண்ட்டான ரெசிபியும் கூட. பாருங்கள் நல்லா குக் ஆகியிருக்கு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்டியான ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. நான் யூஸ்வலாக வடை போண்டா பண்ணுறக்கு இது மாதிரி வித்தியாசமாக பண்ணி கொடுத்தீங்கன்னா கட்டாயம் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்து கமெண்ட்ஸ் சமையல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த சமையல் வந்து சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.